சீரியல் நடிகையாக இருந்த பாவனி பிக்பாஸ் மூலமாக இன்னும் பிரபலம் ஆயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக அமீருடைய காதல் வந்து கிடச்சிது. பிபி ஜோடிகளில் டைட்டில் வின்னராகவும் ஆனாங்க. அந்த ஸ்டேஜ்லேயே அமீருடைய காதலையும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் எப்போ திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. பாவனியை பொறுத்தளவில் 2017 வருஷம் பிரதீப் அப்படிங்கிறவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சில குடும்ப பிரச்சனைகளின் காரணமாக பிரதீப் வந்து இறந்து போயிட்டாரு. அவருடைய இறப்புக்கு பாவனி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்னும் நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த லைஃப்பில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ இவங்க ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் இந்த விஷயங்களை பற்றி நிறைய வந்து எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அதில் கேட்ட முதல் கேள்வி வந்து பாவனி திரும்ப ரீவைன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை சொல்லலாமா வேணாமான்னு கூட எனக்கு தெரியல, எத்தனை பேர் வந்து இதை அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் தெரியல, ரெண்டு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க, கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் நான் ரீவைன் பண்ணுற ஒரு விஷயம் என்னுடைய ஹஸ்பண்ட் பிரதீப் வந்து இப்போ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் வந்து சந்தோஷமாக இல்லை, அதனால தான் இதை நான் சொல்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. அதற்கு ஏற்ற ஒரு லவ் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போதைக்கு எனக்கு வந்து பெருசாக எதுவுமே தோணலை, அவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சந்திக்கக்கூடிய எதிர்மறையான விமர்சனங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க என்ன வேணால் பேசட்டும், 5-6 வருஷமாக நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து தொடர்ந்து கார்னர் ஆகிக்கிட்டே இருக்கேன். என் வாழ்க்கையில் என்னோடய 1 நிமிஷம் கூட ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னை பற்றி எதுவுமே தெரியாது. ஏதோ மீடியாவில் வந்துச்சு அப்படின்னும், நியூஸில் வந்துச்சு அப்படின்னும் கேட்குறத வச்சு நீங்கள் வந்து அதுக்கு கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா அதை வந்து நான் முட்டாள்தனோன்னு சொல்லுவேன். 1 நிமிஷம் வந்து யோசித்து பாருங்கள். உங்களோட லைஃப்பில் நான் வந்து உங்களை வந்து இப்படி இருங்க, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஏன் யார் சொன்னாலும் அதை வந்து நீங்கள் கேட்பீங்களா? அதனால் உங்களுக்கு வந்து யாரோட லைஃப்லையும் இப்படி ஏன் அப்படி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ரைட்ஸே கிடையாது. டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பண்ணுற அந்த விமர்சனங்களை பார்க்குறதுக்கு எனக்கு டைமே கிடையாது. நான் வந்து என்னோடய கரியரை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து அதே இடத்துல உட்காந்து ஒவ்வொருவருக்கா இந்த மாதிரி எதிர்மறையான விமர்சனங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஒருத்தங்களை வந்து நெகட்டிவாக விமர்சனம் பண்ணி அவங்களுடைய மனசை வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களை யார் அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் கிடச்சிது அப்படின்னா அதில் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு வந்து ஒரு தனி வாழ்க்கை கிடச்சிது அப்படின்னா அது வந்து அமீர் கூட தான், அதுக்கப்புறம் அமீரோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை. இந்த சின்ன ஃபேமிலி வந்து சின்ன லைஃப் வந்து எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. உங்கள் வாழ்க்கை பயணத்தையே மாற்றிய ஒரு நபர் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்கும்போது என்னோட அப்பா தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. என்னோட லைஃப்பில் 2 ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நான் ஃபேஸ் பண்ண பல பிரச்சனைகள், அவங்க வந்து என்னோட லைஃப்பை விட்டு போகும்போது நான் தனியாக நின்றுட்டு இருந்தேன். இந்த தனிமையை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். எதுக்காக வேலைக்கு போகிறோம், ஏன் சம்பாதிக்கிறோம், யாருக்காக வாழ்கிறோன்னே தெரியாமல் இருக்கும்போது என்னோட எல்லா கேள்விக்குமான பதிலாக வந்தது அமீர் மட்டும்தான். தன்னோட லைஃப்பில் மறுபடியும் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர வச்சதும் அமீர் தான். லைஃப்பில் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் நான் வந்து தெளிவாக இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க.